ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஸ் கோயிங் டு அப்பீல் இன் த சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸ்பிரேட் த இடபிள்யூஎஸ் ஹியரிங் அண்ட் நீட் பிஜி கவுன்சிலிங் ஹெல்த் மினிஸ்டர் டெல்ஸ் ஜூனியர் ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நீட் பிஜிக்கான இந்த இடபிள்யூஎஸ் இசு வந்து நீடித்துக் கொண்டே போகுது இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் எத்தவில்லை எம்ஜிசி கவுன்சிலிங் கூட என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் வரும் வரை இந்த கவுன்சிலிங் வந்து நடக்காது என்று அந்த கவுன்சிலிங் வந்து வித் ஹெல்ட் பண்ணுறாரு சொல்லிட்டாங்க ஸோ அதனால இந்த டைம்ல வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க இன்சிஸ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன இன்சிஸ் பண்றீங்கன்னா டு ரீவிசிட் த கேஸ் வித் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் வந்து அவகாசம் தேவைன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அதை கேட்டுக்கொண்டு அந்த நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து சிக்ஸ்த்து டிசம்பருக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை சரிங்களா இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த ஃபோர்டா அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அப்புறம் ஆர்டிஏ ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்புகள் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க எது கூட யூனியன் மினிஸ்ட்ரி கூட ஆஹ் எங்க என்னக்கோ ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஆர்எம்எல் எம் ஹாஸ்பிட்டல் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்க வந்து டெல்லியில வச்சு டுவெண்ட்டி செவன்த் நவம்பர்ல வந்து யூனியன் மினிஸ்ட்ரி கூட வந்து பேச்சுவார்த்தை பண்ணாங்க சோ பேச்சுவார்த்தை பண்ணப்ப மினிஸ்ட்ரி வந்து வெறுபல் அசூரன்ஸ் கொடுத்தாங்க சோ இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் நாங்க டிசிஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஆனா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை திரும்ப வந்து தேர்டித்து வந்து மீட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் வரல ஸோ டிசம்பர்ல டிசம்பர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜூனியர் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஓபிடியை வந்து பாய்க் பண்றாங்க பண்ணுறாங்க அதாவது நான் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை வந்து பாய்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டிங்களா ஸோ அதை தொடர்ந்து எல்லா டெல்லியில மட்டும் இல்ல ஆரம்பலையும் சரி சப்தர்ஜிங் ஹாஸ்பிட்டல் அப்புறம் லேடி ஹார்டிங் அப்புறம் வந்து மகாராஷ்டிரா அப்புறம் உத்தரப்பிரதேசம் ஈவன் தமிழ்நாடுல கூட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ராஜாஜி அதாவது ராஜாஜி ஹாஸ்பிட்டல் என்னது உங்களுக்கு வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் இல்லையா அங்கேயே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி செவன்டி ஃபைவ் ரெசிடென்ட்ஸ் வந்து ரெசிடென்ட் டாக்டர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் தே டிஎம் டேரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன்ல கேட்டிருக்காங்க ஸோ மெடிக்கல் எஜுகேஷன் டிஎம் என்ன சொல்றாங்க என்ன அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ உங்க ஓவர் பர்டன்ஸ் எங்களுக்கு தெரியுது நான் உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனலா வந்து செட் அப் டாக்டர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் டு ஹெல்ப் யூ அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விஷயத்துல லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து ஆறாம் தேதி இன்னைக்கு வந்து ஃபைனல் மீட்டிங் நடந்திருக்கு அந்த ஃபோரோடாவுடைய மீட்டிங் வந்து வித் யார் கூடனா யூனியன் மினிஸ்ட்ரி கூட நடந்திருக்கு சரிங்களா அதான் இப்ப பார்க்க போறோம் அதனுடைய ப்ரெஸ்லிஸ் எப்படின்னா சி த ஃபோடா டெலிகேஷன் லெட் பை ப்ரெசிடெண்ட் ஃபோடா ப்ரெசிடெண்ட் ஃபோடா என்ன டாக்டர் மணிஷ் குமார் தான் வந்து அந்த ஃபோர்டாவுடைய ம ப்ரெசிடெண்ட்டு இ ஹேட் இ மீட்டிங் டுடே அதாவது சிக்ஸ்த்து டுவெல் வித் ஹாண்டரபிள் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹான்ரபிள் டிஜிஹெச் டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அதே மாதிரி ஏடிஜி அப்புறம் எம்எஸ் மெடிக்கல் சூப்பரன் ஆஃப் ஆரம்பல் ஹாஸ்பிடல் எங்க நடந்திருக்கு ஆரம்பல் ஹாஸ்பிடல் நியூ டெல்லியில் நடந்திருக்கு இன் த மீட்டிங் ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் அஸ்வெட் ஹீ ஹாஸ் டேக்கன் த நோட் ஆஃப் அவர் க்ரிவென்ஸ் அண்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி will get the கேஸ் மென்சன்ட் இன் த ஹான் ரபுள் சுப்ரீம் கோர்ட் ஃபார் ஏர்லி ஹியரிங் அதாவது நிச்சயமா வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய வந்த ஹியரிங்கை வந்து அதை துரிதப்படுத்துறதுக்கு அத முன் அதாவது ஏர்லி ஹியரிங் பண்றதுக்காக முன்கூட்டி வருவதற்காக ப்ரிப்போர் பண்றதுக்காக நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ஹெல்த் மினிஸ்ட் எம்ஓ ஹைஜி டபுள்யூ இருக்கல அவங்க கூட உட்காந்து பண்ண போறோம் சொல்லி சொல்லிருக்காங்க வெர்பல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க கூட ரைட்ங்களா அண்ட் ஹி ஆல்சோ மென்சன்

இந்த வருஷத்துக்கு அந்த இதை மட்டும் பாலிசி வந்து ரிமூவ் பண்ணிட்டேனக்கா டீலிங் பண்ணிட்டேனக்கா இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அது வந்து எங்களால முடியாது அது சுப்ரீம் கோர்ட்டை கேட்க வேண்டியிருக்கு சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டா பண்ண முடியும் அதனால வந்து இப்ப எங்களுக்கு எந்த ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தர முடியாது சோ அப்படி சொல்றாங்க ஹி ஹவர் இன்ஃபார்ம் சென்ஸ் மேட்டர் இஸ் சப் ஜுடி நிதித்துறையில் இருக்குனால ஹி இஸ் அனேபிள் டு கியூ எனி அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் அசூரன்ஸ் இன் பப்ளிக் டொமினியன் ரைட்டுங்களா ஸோ அதனால எங்களால் தர முடியாது இந்த மாதிரி இதை நாங்கள் வந்து இதை படித்து பே இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் வந்து அந்த ஹெல்ப் நான் வாங்கி பண்ணுவோம் சொல்லி வெர்பல் அசூரன்ஸ் கொடுத்துட்டு ப்ளீஸ் தே ஆஸ் த டெலிகேஷன் டு கால் ஆஃப் த ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து கால் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வித்ரா பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த டெலிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா டெலிகேஷன் இன்ஃபார்ம்டு ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் தேட் அஜிடேஷன் வில் கண்டினியூ எங்களுடைய ப்ரொடெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அண்ட் தியூச்சர் ஆஃப் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வில் பி டிசைட் எங்களுடைய இந்த ப்ரொடெஸ்டோடைய எதிர்காலம் எது அதனுடைய பிரச்சனை வந்து எப்படின்னா அதை வந்து முடிக்குவோம் முடிக்காண்டமா சொல்றது வந்து எங்களுடைய விர்ச்சுவல் மீட்டிங் வித் ஸ்டேட் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் கூட அங்க விர்ச்சுவல் மீட்டிங் பண்ணிதான் நாங்க சொல்ல முடியும் சொல்லிட்டு அவங்க திருமணமா சொல்லிட்டாங்க ரைட்டுங்களா சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ இதுதான் நடக்க போகுது அதாவது டீலிங் பண்ணாக்க உங்களுக்கு ஈஸியா நடக்கும் டீலிங் பண்ணாமல்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஏர்லி ஹியரிங்கை வந்து துரிதப்படுத்தி அதை வந்து ப்ரிப்பன் பண்ணி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ லேட்டஸ்ட் வெயிட் பார் அனதர் அப்டேட் ஸ்டே டியூன் அட் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை பை